வணக்கம் வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பன்னீர் பாஸ்தா. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் இருக்கு கிளிக் பண்ணுங்கள். முதல்ல நம்ம ஸ்டவ் பற்றச்சு இல்லை தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். நான் இதில் இந்த சிக்கன் வேகிறதுக்கு போட்டுனுக்குறேன். இந்த சிக்கனில் கொஞ்சமாக நான் வெறும் சால்ட் ஆட் பண்ணி இது வேகிறதுக்கு விட்டுருக்குறேன். ரெண்டாவதாக நம்ம இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஒரு வெங்காயம், ரெண்டு பெங்களூர் டொமேட்டோ போட்டு வேக வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆனவுடனே இந்த மிளகாவும் இதுலேயே நான் போட்டு வேக வச்சிடுறேன். இது வேகட்டும், வெந்த பின்னால் பார்க்கலாம். நம்ம இந்த தக்காளி, இந்த மிளகாய் இதெல்லாம் வெந்து வந்துடுச்சு. நம்ம இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு மிக்சியில் போட்டு இது பேஸ்ட் ஆக்கி வந்துடலாம். பாஸ்தாவுக்கு தேவையான தண்ணியை நான் இப்போ இதில் வச்சுருக்கிறேன். பாஸ்தாவுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கிறேன். இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்குறேன். இது நல்லா சூடாகட்டும், அப்புறமா பாஸ்தா போடலாம். இந்த சிக்கனும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்து வந்துடும். இதையும் இறக்கிடலாம். எனக்கு கொஞ்சம் நேரம் விட்டு சிக்கன் வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். இல்லை ஒரு கடாய் வச்சு நம்ம எப்படி கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறதில்ல. ஒரு செடிக்கு சால்ட்டு, இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்குறேன். இந்த தண்ணி கொச்ச உடனே நம்ம இதில் பன்னீர் ஆட் பண்ணலாம். இப்போ இதில் வந்துட்டு இந்த பன்னீரை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் இது தண்ணியில் வேகட்டும். இப்போ இந்த தண்ணி கொதிச்ச உடனே நம்ம பாஸ்தா போட்டு பாஸ்தா வேகினோடனே இழுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இந்த பாஸ்தாவை நான் இதை சேர்த்துக்கலாம். இது பாஸ்தா வேகட்டும், வெந்த பின்னால் நம்ம எடுத்துடுவோம். இந்த பன்னீரும் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாஸ்தா வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சிருந்தா இதுக்கு அடுத்தது அடுத்தது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். நம்ம பாண்டல் வச்சு ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் சூடாகட்டும். முதல்ல நம்ம இஞ்சி நல்லா துண்டு துண்டு நறுக்கி வச்சுருக்குறேன், அதை போட்டுறேன். அது கூடவே இந்த பூண்டும் நறுக்கி வச்சது போட்டுறேன். பச்சை மிளகாய் இது கூட சாப்பிடுவோம். ஆனியெல்லாம் போட்டுருவேன். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு இது நானும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. நான் பாதி வெங்காயம் வதங்குற மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். அது கூட இப்போ நம்ம வேக வச்ச தக்காளி, வெங்காயம், நம்ம க்ரீன் சில்லி இதெல்லாம் போட்டு வேக வச்சது நான் பேக் பண்ணுறேன். இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ட்ரையாக வதங்கட்டும். நம்ம அதுக்கப்புறமா இப்போ இது
Pasta masala konja setirukuren idu kuda nane or 1/2 teaspoon soya sauce potrukuren pasta, ready a su no random chavo, no me por, y de sim le de chela, no me equipo, concha y ella y china ve, jir nava de rumba ve custom arcade, adanala, nava soft murcho ne daily, or a glass rudani kai vichit, ala or nala siragam porte. அது கொதிக்கிறதுக்கு முன்னாலே நம்ம சீரகம் போட்டுட்டோம்னா கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு ஒரு பனம் வெல்லம் கொஞ்சம் போட்டு குடிச்சோம்னா சீக்கிரமே ஜீரணம் ஆயிடும் நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி நம்ம தூவிடலாம் சுவையான சிக்கன் பன்னீர் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு